இந்த பூஸ்ட் பவுடரை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு விராட் கோலி டிராயிங் பண்ண போறேன். ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, பூஸ்ட்ல டிராயிங் பண்ணுங்க விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன வீடியோ ஊதுவத்தியில டிராயிங் பண்ணியிருந்தேன்ல எம்எஸ் தோனியை, ஸோ அதுக்கு வந்து நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி பூஸ்ட்ல விராட் கோலி டிராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா அது எப்படி அப்ளை பண்ணி எப்படி விராட் கோலியை வரையத்துன்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்க போறோம், கரெக்டா வருமானு கூட எனக்கு தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பூஸ்ட் பிரிச்சு லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்கும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுல நல்லா டார்க்கா இருக்கு கலரு, பார்க்கும்போதே தெரியுது இதுல இருந்து நல்ல கலர் வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். பூஸ்ட மட்டும் ஒரு பக்கம் கொட்டிக்கிறேன், கொட்டிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பாருது, நிறைய ப்ரஷ் வச்சிருந்தேங்க, கடைசியில எல்லா ப்ரஷும் எங்க போச்சுன்னு தெரியல. ஸ்டுடியோ புதுசா மாத்தி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பழைய ஸ்டுடியோல இருக்கும்போது நிறைய ப்ரஷஸ் எல்லாம் வச்சிருந்தேன், ஒரு 20-30 ப்ரஷஸ் வச்சிருந்தேன், கடைசியில பார்த்தா ஒரு ப்ரஷ் கூட இல்லை என்கிட்ட. அப்புறம் இன்னைக்குதான் போயிட்டு புதுசா நான் ப்ரஷ் வாங்கிட்டு வந்தேன். பொருளை வாங்கறதோட அதை பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. நான் கொஞ்சம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், தண்ணி வந்து அளவாக மிக்ஸ் பண்ணோம், அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கலர் கிடைக்காம போயிடும். அதனால மிக்சிங் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பின்னாடி பிரச்சனையாக இருக்கும். டிராயிங்க்கு சொல்கிறேன், ஓகே வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வரைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான், ப்ரஷ் எடுத்து வீசி வீசி வீச வேண்டியதான். எல்லாமே ஆல் ரைட்டாக இருக்கு, நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கத்துலேயே சின்ன டிப் இருக்கா மாதிரி ப்ரஷ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங்கை பண்ணணும். கரெக்டாக மிக்சிங் கரெக்டாக இல்லைனா எல்லாம் பிரச்சனையாக போயிடும். ஐயோ என்னங்க இது, பாறை மாரி ஆயிடுச்சு, கல் மாரி ஆயிடுச்சு, இது அப்படியே வாட்டர் கொஞ்சம் கலந்து வரையத்து கஷ்டம் கொடுக்குது. டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ப்ரஷ்ஷே நாசமாயிடும் பொழுது இதில் வரையும் போது. சரி ஓகே, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, எடுத்து அப்படியே ஒரு அடி அடிக்க வேண்டிதான். பொறுத்தவரைக்கும்
பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னு. இதுதான் சின்ன தப்பானா கூட அதை அழிக்க முடியாது, இதுதான் பிரச்சனையே. இதை பெயிண்டிங் பண்ணும்போது அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூஸ்ட் ட்ராயிங்கில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னா, இந்த பூஸ்டில் அதிகமாக கலரே வர மாட்டேங்குது, ஓரளவுக்கு தான் டார்க் இருக்குது. ஃபிக்ஸ்டடாக எந்த டார்க் இருக்கோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் வருது. எவ்வளோ தான் நம்ம பூஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணி கலர் பண்ணாலும் அந்தளவுக்கு தான் டார்க் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பணத்துக்கு சம ஃபன்னாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கும் அந்த டிராயிங் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ண முடியுது, இந்த பூஸ்டில் டிராயிங் பண்ண முடியுது. நானும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன், ஏதாவது பிரச்சனை ஆகுனதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது. டிராயிங்கு நல்லா தான் இருக்குது பண்ணுறதுக்கும். உங்களுக்கும் டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்தமாரி பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்களும் மற்றவங்ககிட்ட காட்டினா பார்த்தீங்களா இதில் பூஸ்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ் இதேமாரி வேற நாள் டிஃப்ரெண்டான ஐடியாஸ் எதாவது இருந்தேன்னா அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது இதேமாரி ஒரு டிராயிங் பண்ணி வீடியோ போட்டுடலாம். இன்னைக்கு டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரன்.